ಶ್ರೀ ಮಾಧವಾನ್ವಯ ಸುಧಾಂಬುಧಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರು ವರ್ಯ ಕೃಪಾರ್ಥ ಚಕ್ರಂ ಶ್ರೀ ನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಭಾರದ್ವಾಜಂ ಷಟಾರಿಂ ಶುಭಗುಣಾನ್ ಪಂಡಿತೇಂದ್ರಂ ಭಜೇಹಂ ಸೂನುಂ ನಾರಾಯಣಸ್ಯ ಸಿದ್ಧಜನ ಸುಭಗಂ ಪಂಚ ಸಂಸ್ಕಾರಮಾಭ್ಯ ಗ್ರಂಥಾನ್ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮೀನೃಹರಿಮುನಿಯುಗಾದ್ವೀರರಘೂದ್ವೀತಶಟಾರೇ ಹ್ಯಾನ್ರಂಗಕಾರೇರ್ಭವಹರ ಕೃಪಯಾ ನ್ಯಸ್ತಭಾರಂ ನಿಸುಮ್ಮೇ. ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಶ್ರೀವಾಸಯೋಗೀಶ್ವರಗುರುಪತಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿಕೃಪಯಾಪ್ರಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಜೀವನಂ ಜಗತಾಂ ಜೀಯಾತ್ಕಿಮಪ್ಯದತಃ ಸ್ಪೃಹಂ ಸ್ವತಂತ್ರಂ ಸರ್ವತಂತ್ರೇಷು ವೆಂಕಟೇಶಾಹ್ವಯಂ ಮಹಃ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣಮುನಿಃ ಪ್ರತಿಗೃಹ್ಣಾತು ಮಾಮಕಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾಧೀನಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮತ್ ಪರಂಪರಾಯೈ ನಮಃ. ನಮಸ್ಸದಸ್ಯ. போன வருஷம் மார்கழி மாச உபன்யாசத்தில் கோத்திரங்களும் ரிஷிகளின் பிரவரங்களும் தலைப்புல சில கோத்திரங்களை பற்றியும் அவற்றினுடைய ரிஷிகளை பற்றியும் விசதமாக அனுபவித்தோம். ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கோத்திரங்கள் இருக்கின்றன. அத்தனையும் சொல்றதும் இருக்கு, சிரம சாத்தியம், அது முடியாத விஷயமும் கூட. அதனால முக்கியமான கோத்திரங்களை பற்றியும் அவற்றினுடைய ரிஷிகளை பற்றியும் கிரமேண மேற்கொண்டு இந்த மாச உபன்யாசத்துல அனுபவிக்கும். கௌண்டன்ய கோத்திரம்ங்கிறது ரொம்ப சிறந்த கோத்திரம். அதுல யாக யஜ்ஞாதிகளுக்கு பிரம்மான்னு சொல்றாள். அந்த பிரம்மா அந்த கோத்திரத்துல சேர்ந்தவா யாராவது இருந்தா அவளை வைக்க சுட்டி சாஸ்திரம் விதிக்கிறது. இந்த கௌண்டன்ய கோத்திரத்தினுடைய பிரவர்த்தகர் வசிஷ்டர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகசரநாமத்துல நாம சொல்லிட்டோம் நித்தியம், வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தேகே பௌத்திரம கல்மஷம் பராசர ஆத்மஜம் வந்தே சுகதாதம் தபோ நிதியம். வியாசருடைய வியாசரானவர் வசிஷ்டருடைய கொள்ளு பேரர், சக்தியினுடைய பேரர், பராசரருடைய பிள்ளை, சுகருக்கு அப்பா. இப்படிப்பட்ட இந்த ஐந்து பேர்களை பரம்பரையாக கொண்ட இந்த வசிஷ்டருடைய பிரபாவங்கிறது சொல்லி மாறாதது, அவ்வளவு வசக்தியானது. அப்படிப்பட்ட தபோநிதியான அந்த வியாச குலத்திலே தோன்றிய அந்த வசிஷ்ட குலத்திலே தோன்றிய வியாசரை வணங்குகின்றேன் என்பதுதான் மேலே சொன்ன ஸ்லோகத்தினுடைய புற.
இப்படி ஒரு குடும்பமே புத்திரபௌத்திர பாரம்பரியமா உலகத்திலே அனைவரும் போற்றும்படியான மகர்ஷிகள் நிறைந்ததாக அமைந்திருப்பது இந்த ஒரு கோத்திரத்துக்கு, இந்த ஒரு வம்சத்துக்கு மட்டுமே. இந்த கௌண்டின்ய கோத்திரத்துக்கு மூன்று ரிஷிகள், த்ரயாஷ்ரேய, வாசிஷ்ட, மைத்ராவர்ண, கௌண்டின்ய. இதுல இந்த வசிஷ்டர் நம்ம பாரத தேசத்து மக்களுக்கு, அதிலும் வேத சாஸ்திரங்களை கசடத கற்றவர்களுக்கும் இதிகாச புராணங்களிலே பரிச்சரியம் உள்ளவர்களுக்கும் மிக மிக பழக்கமானவர் வசிஷ்டர். அவரை பற்றி புதுசாக ஏதோ அறிமுகம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. பொதுவாக நல்ல அனுஷ்டான சீரர்களை பற்றி சொல்லும்போது அவர் சாக்ஷாத் வசிஷ்டர்னு சொல்லுவோம். அது அவருக்கு ஒரு அவருடைய அனுஷ்டானத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு என்பது சொல்லாமல் விளங்கும். அதே மாதிரி ரொம்ப அனுஷ்டானத்தில் குறைச்சலாக இருக்கிறவாளை ஏளனமாக சொல்லும்போது இவர் என்ன பெரிய வசிஷ்டரா அப்படின்னு சொல்ற வழக்கமும் இன்னி வரைக்கும் இருக்கு. இப்படி விதிமுகமாகவும் நிஷேத முகமாகவும் அல்லது அன்வயத்தினாலும் வெதிரேக்கத்தினாலும் வசிஷ்டருடைய அனுஷ்டானத்தினுடைய ஒரு தனி சிறப்பானது கற்றறிந்த வித்வான்களிடையே மிகவும் பிரசித்தியான ஒரு விஷயம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்ச இமே தபசி ஸ்திதாஹான்னு ராமாயணத்துல பாலகாண்டத்துல 19வது சர்க்கத்துல வால்மீகி சாதிக்கிறார். மகாதேஜாக என்கிற ஒரே ஒரு பதத்தினாலே வசிஷ்டரை அவருடைய பரம எதிரியாயிருந்த விஸ்வாமித்திரரே கம்பீரமா புகழ்ந்து பேசும்படியாக அமைந்த ஸ்லோகம் இது. ஒன்னே போரும் வசிஷ்டருடைய பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உலகம் தோன்றும் பொழுதே முதன் முதலாக சதுர்முக பிரம்மாவினுடைய மானச புத்திரனாக தோன்றியவர் வசிஷ்டர். இந்த உலகத்தை வாழ்விக்க வேணும் என்பதற்காக பல கோடி 100,000 வருஷங்கள் வாழ்ந்த இந்த வசிஷ்ட மகரிஷியின் சரித்திரத்திலே பல தெய்வங்களுடையவும் இன்ன பிற பல மகர்ஷிகளுடையவும் ராஜரிஷிகளுடையவும் வரலாறுகள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. அவை பிரிக்க முடியாத ஒன்றாகும். வசிஷ்டருடைய பிறப்பானது இரண்டு விதமாக நம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலே அதிகாலத்தில் சதுர்முக பிரம்மாவானவர் பிரபஞ்ச சிருஷ்டியை தொடங்கிய போது தன்னுடைய உடல் உறுப்பிலிருந்து பிரஜாபதிகள் என்பதான ஒரு பதின்மரை முதலிலே சிருஷ்டி பண்ணார். அவ ஒவ்வொருத்தரும் தனித்தனியே 1,000,000,000,000,000 புத்திரபௌத்திர பதிகளை பெற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை விஸ்தரித்தார்கள். அதனாலேயே அவர்களுக்கு பிரஜாபதிங்கிற பெயரானது வழங்குகிறது. அந்த பதின்மருளே முக்கியமானவர் வசிஷ்டர். வசிஷ்டோ பிராமணஹா சுதஹா, வசிஷ்டர் சதுர்முக பிரம்மாவினுடைய பிள்ளை என்பதை பாலகாண்டத்திலே
வால்மீகி அற்புதமாக சாதிக்கிறார். மேலும் நம் இதிகாசம் மற்றும் புராணங்களிலே பல இடங்களிலே வசிஷ்டருடைய சரிதம் காண கிடக்கிறது. மனுஸ்மிருத்தியிலே கூட வசிஷ்டருடைய புராணம் சொல்லப்படுது. வசிஷ்டருக்கு மைத்ராவரணி என்ற ஒரு பெயரும், இந்த மைத்ராவரணிங்கிற பெயர் வசிஷ்டருக்கு மட்டுமல்ல, அகஸ்திய முனிவருக்கும் இந்த பெயருக்கு. இது எதனால வந்தது மைத்ராவரணின்னா, மித்ரன் வருணன் என்ற ரெண்டு பேரும் ரெண்டு தேவர்கள், அந்த ரெண்டு பேருக்கும் பிள்ளையா பிறந்ததுனால மைத்ராவரணி என்று வசிஷ்டரும் அகஸ்தியரும் அழைக்கப்பெறுகிறார்கள். இந்த சம்பவத்தினாலே அகஸ்தியரும் வசிஷ்டரும் அது சகோதரர்களாக உடன் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலே பிரம்மதேவருடைய மூற்றுக்காற்றிலிருந்து வசிஷ்டர் பிறக்கும் போது அகஸ்தியர் பிறக்கவே இல்லை, முதல்ல வசிஷ்டர் தான் பிறந்தார். இவர் எப்படி மைத்ராவரணி என்னும் பெயர் பெற்று அதே பெயருள்ள அகஸ்தியருக்கு சகோதரர் ஆனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை ரிக்வேதம் நன்கு விவரிக்கிறது. வசிஷ்டர் முதன் முதலில் பிரம்மாவினுடைய மூச்சுக்காற்றிலிருந்து தோன்றிய போது தன் உடலை விட்டுவிட்டு மீண்டும் அப்சரசினிடத்திலே பிள்ளையாக பிறக்க வேணும் என்று தீர்மானம் பண்ணினார். மின்னலை போன்ற தேஜோமயமான தேகத்தை விட துணிந்த வசிஷ்டரை மித்ரனும் வருணனும் தமக்கு பிள்ளையாக பிறக்க வேணுமென்று ஆசைப்பட்டார்கள். அப்படி அவர்கள் ஆசைப்பட்ட போதுதான் ஏ வசிஷ்டரே, உமக்கு ஒரு பிறவி என்பது ஏற்பட்டது என்பதை ரிக்வேதம் சொல்லுகிறது. ஏ வசிஷ்டரே, ஊர்வசியினிடத்திலே மோகம் கொண்ட மித்ரனுக்கும் வருணனுக்கும் நீர் பிள்ளையாக பிறந்ததனாலே மைத்ரா வருணன் என்ற பெயருடன் அழைக்கப்படுகின்றீர் என்பதும் அதே ரிக்வேதம்தான் சொல்லுகிறது. அதனாலே வசிஷ்டர் ஊர்வசி என்கிற அப்சரசனிடத்திலே பிறந்தவர் என்பது நமக்கு புலனாகிறது. சத்ரயாகத்திலே மித்ரனும் வருணனும் ஒரே சமயத்திலே ஊர்வசியினிடத்திலே மோகம் கொண்டு வசதீவரி என்று பெயர் பெறுகின்ற நீர் நிறைந்த குடத்திலே தங்களது வீரியத்தை விட்டார்கள். அப்பொழுது குடத்தின் உள் தேங்கிய பகுதியினாலே அகஸ்தியரும் தரையில் விழுந்த பாகத்தினாலே வசிஷ்டரும் பிறந்ததாக சொல்லுவார்கள். இந்த ரிக்வேத மந்திரங்கள் வசிஷ்டர் இரண்டாம் தரம் ஊர்வசி என்னும் அப்சரசுக்கு மித்ராவருணர் என்னும் தேவர்களுக்கும் பிறந்தவர் என்பதை நன்றாக நிரூபிக்கின்றன. ரிக்வேதம் சொல்றதுனால அது பொய் இல்லை. இப்படி மறுபிறப்பை ஊர்வசியினிடத்திலே பிறந்தாலும் வசிஷ்டருக்கு இந்த சரீரம்தான் தோன்றிட்டே தவிர மற்றபடி அவருடைய ஆத்ம ஞானம் அனுஷ்டானம் எல்லாமே அவர் பிரம்மாவனுடைய மூச்சுக்காற்றிலே பிறந்த போது வசிஷ்டராக இருந்த போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கொஞ்சமும் குறைவில்லாமல் அப்படியே அவரிடத்திலே தொடர்ந்து இருக்கிறார். அதனால்தான் ஊர்வசியின் புத்திரரானவருக்காக இவரை
பிரம்மாவுடைய மானச புத்திரன்னு யாரும் சொல்லாமல் இருக்கிறதும் இல்லை. பிரம்மாவுடைய புத்தராக பிறந்ததனால் இவருடைய சிறப்புகள் எதுவுமே ஊர்வசியினிடத்திலே பிறந்ததாலே சிறிதும் குன்றாமல் அந்த மறுபிறவியிலும் அப்படியே தொடர்ந்து வந்தது என்பதை அக்னி புராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வசிஷ்டருடைய பத்தினியுடைய பெயர் அருந்ததி என்பது. மேலே நாம சொன்ன இந்த பிரஜாபதிகள் 10 பேருக்குள்ள கர்த்தம பிரஜாபதின்னு ஒருத்தர், அவருக்கு தேவஹூதிங்கிற பாரியாளிடத்திலே பிறந்த பெண் இந்த அருந்ததி. இவள் வசிஷ்ட முனிவரை கல்யாணம் பண்ணிட்டு மகா உத்தமமான பதிவிரதைகளிலே சிறந்த பதிவிரதையாக வாழ்ந்து மற்ற பதிவிரதைகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கினாள். 1000 ஆண்டுகள் தவ வலிமையினாலே வாழ்ந்தாள். பல வகைகளிலேயும் இந்த லோகக்ஷேமத்தை நிர்வகிக்கின்ற தன் பர்த்தாவான வசிஷ்டருக்கு எல்லா விதங்களிலேயும் பொருத்தமாக அமைந்த ஒரு உத்தமி இந்த அருந்ததி. இவளை, இந்த அருந்ததியை பத்தினி கடவுள் என்று புராணங்கள் போற்றுகின்றன. தன் கணவரான வசிஷ்டரைப் போலவே இவளும் மகா தபசக்தி படைத்தவள். இப்படி மிக மிக பொருத்தமாக அமைந்த இந்த தம்பதிகளுக்கு ஏராளமான பிள்ளைகளும் பேரன்களும் இருப்பதாக இதிகாச புராணங்களிலே நாம் காண்கிறோம். உலகத்தை படைத்த சதுர்முக பிரம்மாவான நான்முகனுடைய சாக்ஷாத் புத்திரரான இந்த வசிஷ்டருக்கு ஞானமும் அனுஷ்டானமும் அப்படியே நிரம்பி இருந்தது. பிரபஞ்ச சிருஷ்டியிலே ஜீவாதாரமான தத்துவங்கள் நிலைத்து நிற்பதற்காகவே சில படைப்புகள் ஆங்காங்கே அமைவதும், பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்பதான 5 தங்களுக்கே தனி உரிமையான சில தன்மைகளுடன் பிரபஞ்சத்துக்கு அழியாத ஆதாரமாக படைக்கப்பட்டவைகள். மண்ணாலான பல்வேறு வகையான பொருட்கள் காலப்போக்கில் அழிந்துவிடும். ஆனால் மீண்டும் ஒரு காலத்திலே அதை நாம் மீண்டும் அதை போலவே செய்து கொள்ளலாம். அதுக்கு ஆதாரமான மண் அழியாமல் இருக்கா இல்லையா? அதை போலவே சாஸ்திரீயமான அனுஷ்டானங்கள், அந்த அனுஷ்டானத்துக்கு ஏற்றதான ஞானமும் உலகத்துக்கு மிகவும் அவசியமானவை. இதெல்லாம் ஒரு கால விசேஷத்தில உலக மக்கள் அனைவரும் அறவே மறந்து விட்டாலும் இவை அழியாமல் தொடர்ந்து வர வேணும் என்பது எம்பெருமான் திருவுள்ளம். அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்தான் இந்த வசிஷ்டர், பாலகல்யர்கள் போன்றதான ரிஷிகள். சூரியோதய காலத்திலே தவறாமல் சந்தியாவந்தனம் பண்ணுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்றும் இந்த வசிஷ்டரையும் பாலகல்யர்களையும் சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்களை ஆதிகாரிகர்கள் என்று அழைப்பார்கள். வசிஷ்டரும் ஒரு ஆதிகாரிகள்.
இவருடைய ஞான அனுஷ்டானங்களுக்கு என்னாலும் ஒரு குறைவும் இல்லை. ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்பவை நான்கு வேதங்கள் என்று நாம் அறிவோம். இவையெல்லாம் ஒரு கால விசேஷத்திலே வியாச முனிவராலே தொகுத்து வரையறுக்கப்பட்டன. அந்த வியாசருடைய கொள்ளுத்தாத்தாவான வசிஷ்டருக்கு இந்த வரையறையெல்லாம் தெரியாது. பிதாவான பிரம்மாவை போல் வசிஷ்டருக்கு நான்கு முகங்கள் இல்லையே தவிர நான்கு வேதங்களிலும் அந்த சதுர்முக பிரம்மனைப் போலவே வசிஷ்டரும் மிக்க அறிவும் பாண்டித்யமும் நிரம்ப பெற்றவராக இருந்தார். இவரது இந்த வசிஷ்டருடைய வரலாறு சதுர்வேதங்களிலும் பரவலாக பேசப்படுகிறது. அது மட்டுமா, அவற்றுக்கு பிரவர்த்தகராகவும் இவரே இருக்கிறார். ஏறக்குறைய 10,000 ரிக்குகளை உடைய ரிக்வேத சம்ஹிதையில் 1/10 பாகம், 7வது மண்டலம் முழுவதும் 100 சுத்தங்கள், 819 மந்திரங்கள் இருக்கு. பற்பல தேவதைகளை புகழ்ந்து பலவிதமான சந்தசுக்களிலே அவைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வசிஷ்டராலும் அவருடைய சந்ததியினாலும் தோற்றுவிக்கப்பட்டு இவைகள் நன்கு உலகத்திலே பிரச்சாரம் பண்ணப்பட்டது. யஜுர்வேதத்தில் பல இடங்களில் இவருடைய வரலாறு பறக்க பேசப்படுகிறது. சாமவேதத்திலே வசிஷ்ட நிவகம், வசிஷ்டசபம், வசிஷ்டஸ்ய அங்குசம் போன்ற பல சாமங்கள் இருக்கின்றன. அதை இன்றளவும் நாம் பார்க்கிறோம். அதர்வ வேதத்திலே இவர் நிதி போன்றவர் என்கிறார் காளிதாசன் என்கிற மகாகவி. அதர்வ தஸ்ய விஜிகாரி புறா அத்யாமர்த்தபதிம் வாசம் ஆததேவததாம் பரஹா என்று காளிதாசன் ரகுவம்சத்திலே அற்புதமாக சொல்றார். இந்த வசிஷ்டரானவத அதர்வ வேதத்திலே வசிஷ்டம் ரோகநாசனம் என்று அழைக்கப்படுகிறார். அதே அதர்வ வேதத்திலே வசிஷ்டம் வீருதாராம் அப்படின்னு சொல்ல. இந்த வசிஷ்டருடைய பெயர் எவ்விதம் பொருத்தமாக அமைந்தது என்பதை பார்ப்போம். சரணாகதி சாஸ்திரமான ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய கதாபுருஷர்களான ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கு வசிஷ்டர்தான் குருவாக இருந்தார். அவர்களுக்கு அப்பெயர்களை இட்டவரும் இந்த வசிஷ்டர் தான். பிற்காலத்திலே தோன்றப்போகின்ற ஒரு வரலாற்றை பிரதிபலிப்பதாகவே அந்த பெயர்கள் மிகவும் பொருத்தமாக அமைந்தன என்று சொன்னால் அது கிஞ்சித்தும் மிகையல்ல. அதுபோலவே ரகுவம்சத்திலே ஆட்சி புரிந்த அரசர்கள் பலருக்கும் மிக பொருத்தமாக பெயரிட்டு அருள் புரிந்தவர் இந்த வசிஷ்டர். அவர் மற்றவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமான பெயரை வைத்தார் என்பதில்லை, தனக்கும் கூட ஒரு பொருத்தமான பெயரையே அவர் பெற்றிருக்கிறார். வஸ் என்னும் தாதுவில் இருந்து வசிஷ்ட என்ற சொல் உருவானது. வசியான் என்னும் சொல்லும் இதே தாதுவில் இருந்துதான் வந்தது. வேதங்களிலே வசியான் பவதி வசிஷ்டா சமானானாம் பவதி எல்லாம் சொல்றார். அடிக்கடி இந்த வார்த்தைகளும் பிறருக்கு ஒரு விசேஷணமா
ஒரு அட்ஜெக்டிவா அடைமொழியாக சொல்லப்படும் சொற்களிமை. அதுவே இவருக்கு நாமதேயமாக பெயராக அமைந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு பொருத்தம் பாருங்க. வசிஷ்ட அப்படிங்கிற சொல்லுக்கு நன்றாக வசிப்பவன், மிகுந்த செல்வத்தை உடையவன் என்பது வசிஷ்ட அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம். இந்த அர்த்தங்கள் இவரிடத்திலே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீண்ட நாள் சீரும் சிறப்புமாக இவர் வாழ்ந்துள்ளார். மிக்க செல்வம் மிகுந்தவராகவும் இருக்கிறார். செல்வம் என்றால் எது? செவி செல்வமே, அது வேதம். அந்த வேதமே தனக்கு செல்வமாக கொண்டவர். எதகம் வசிஷ்டாஸ்மி தொம்பை தத் வசிஷ்டோசி என்னும் உபனிஷத் வாக்கியம் வேதங்களை சொல்லும் வாய்ப்பை பெற்ற வாய் என்னும் கர்மேந்திரியத்தை வசிஷ்டர் என்று பேசுகிறது. வேதங்களை நன்கு கற்று உணர்ந்தவனுக்கு சகலவிதமான செல்வங்களும் தாமே வந்து குவிந்துவிடும் என்பது இதனுடைய தெளிவான கருத்து. சதுர்முக பிரம்மாவினுடைய பிள்ளையாக பிறந்த இந்த சிஸ்டர் சகல வேதங்களையும் கசடர கற்றுணர்ந்தவர். அதன் மூலம் பெரும் பணக்குவியலை சேர்த்து வைத்துக் கொள்ள இவராலே முடிந்தது. சூரிய வம்சத்திலே தோன்றிய அரசர்கள் எல்லாருமே குலபரம்பரையாகவே இவருடைய சிஷ்யர்கள் ஆம். அப்படிப்பட்ட இவருக்கு என்ன குறைவு இருக்க முடியும்? ஆனால் அந்த செல்வங்களையோ அதனால் வரக்கூடிய சுகபோகங்களையோ அறவே வெறுத்து தள்ளியவர் இந்த வசிஷ்டமாமுனிவர். வேதங்களையும் அவற்றிலிருந்து தனக்கு கிடைக்கின்ற அறிவையும் அதனால் செய்ய வேண்டிய செயல்களையும் அனுஷ்டானங்களையும் மிக பெரிய செல்வமாக கொண்டவர் இந்த சிஷ்டர். நந்தினி என்றதான பசு ஒன்றுதான் இவரது முக்கியமான செல்வம். அடர்ந்த காட்டினுள் மேய்ந்துவிட்டு சுதந்திர வாழ்க்கை வாழும் அத்துடனே இவரும் ஒரு பர்ணசாலையை அமைத்துக் கொண்டு மிக்க சுதந்திரராகவே வாழ்ந்து வந்தார். இவருக்கு வேண்டியவை ஹோமத்துக்கு தேவையான பால், தயிர், நெய் முதலியவைகள் தானே. அவற்றை நந்தினியே கொடுத்துவிடும். சமித்து தர்ப்பம், ஸ்தானத்துக்கு தீர்த்தம் இவையெல்லாம் காட்டில் சமிருத்தியாக கிடைப்பதாலே நந்தினி தான் இவருக்கு மிக நிறைந்த செல்வமாக இருக்கும். இந்த நந்தினியின் காரணமாக வசிஷ்டருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நேர்ந்தன, தொல்லைகள். எத்தனையோ பேருடனே இந்த வசிஷ்டருக்கு இந்த நந்தினியினாலே சண்டை முடிந்தது. ஆனால் வசிஷ்டர் எதற்குமே பயப்பட்டதில்லை. இவருடைய பிரம்ம தேஜஸுக்கு எதிரிலே இவருடைய எதிரிகள் அனைவருமே சூரியனை கண்ட இருளைப் போலே மறைந்து நாசமாக ஆகிவிட்டார்கள். வசிஷ்டரை போலவே எல்லா விதத்திலேயும் மிகச் சிறந்தவராக விஸ்வாமித்ர மகர்ஷி விளங்கினார். பிறவியிலே க்ஷத்திரியர். அவர் நன்றாக ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தார். அது காதி மகாராஜாவுடைய புத்திரர் இந்த விஸ்வாமித்ர மகர்ஷி. ஒரு சமயம் தன்னுடைய சேனைகளுடனே வேட்டையாடுவதற்கு காட்டுக்கு வந்தார். தற்செயலாக வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கும் வர நேர்ந்தது. வசிஷ்டர் அவரை தகுந்த மரியாதையுடன் வரவேற்று மிக நன்றாக உபசரித்தார். விஸ்வாமித்ரர் மிக்க மனமகிழ்ச்சியுடன் விடைபெற்றுக் கொண்டு
திரும்பப் போக வேணும் என்று நினைத்த போது வசிஷ்டர் அவரை நிர்பந்தமாக நிறுத்தி மிக பெருந்திரளான அவருடைய சேனைகளுக்கும் விஸ்வாமித்ர மகாராஜாவுக்கும் மிக சிறப்பான விருந்து ஒன்றை வழங்கினார். இந்த காட்டில இந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்தை தவிர கண்ணு கட்டி தூரத்துல எதுவுமே இல்லாத இப்படிப்பட்ட அறுசுவை விருந்து ஒன்றை வசிஷ்டர் கொடுக்கிறார் என்றால் அதை கண்டு பிரமித்து போய்விட்டார் விஸ்வாமித்திரர். ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டில் வசித்துக் கொண்டு தான் நினைத்த மாத்திரத்திலே இவ்வளவு பெரிய விருந்தை எப்படி இந்த வசிஷ்டரால் செய்ய முடிந்தது என்று இவருக்கு ஒரு பெருத்த சந்தேகமும் விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்டது. அதை வசிஷ்டரிடமே கேட்டு விட்டார். வசிஷ்டர் தன் பக்கத்தில் இருந்த அந்த நந்தினி என்ற பசுவை கையை காட்டி இந்த நந்தினி தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னார். அப்படியா? அப்படின்னா ஏ வசிஷ்ட மகரிஷியே, இந்த நந்தினியே எங்கிட்ட கொடுத்துருவோம்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். ஆனா கொடுக்க இசையவில்லை வசிஷ்டர். அதுக்கு பதிலா 1000 கோடி பசுக்கள் தருவதாக விஸ்வாமித்திரர் சொன்னார். இந்த ஒரு பசுக்கு பதில் நான் 1000 பசுவை தரேன், நீங்க இந்த நந்தினிங்கிற ஒரு பசுவை எங்கிட்ட கொடுப்போ அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்டார். அவர் கேட்டும் வசிஷ்டர் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. விஸ்வாமித்திரர் தான் உடனே கோபம், அதுவும் மகாராஜா வேற ஒரு பலாத்காரத்துல இறங்கினார். தன்னுடைய சேனை ஆட்களை விட்டு நந்தினிய அப்படியே கட்டி பிடிச்சு இழுத்துண்டு போக ஆரம்பிச்சார். பெரிய யுத்தம். விஸ்வாமித்திரருடைய பெரும் சேனை திரண்டு வந்து வசிஷ்டரை தாக்கியது. வசிஷ்டரோ துளியும் பயப்படவில்லை. அந்த நந்தினியே ஏவி பெரு வெள்ளம் போன்ற சேனையை சிருஷ்டிக்க பண்ணி விஸ்வாமித்திரோட சேனைகளை புறமுதுகிட்டு ஓடும்படியாக முறியடித்தார். விஸ்வாமித்திரருக்கு பரிந்து சண்டைக்கு வந்த அவருடைய 100 பிள்ளைகளும் அந்த விஸ்வாமித்திரனுடைய 100 பிள்ளைகளையுமே தன்னுடைய தபோ வலிமையினாலே அவர்களெல்லாம் இறந்து போகும்படி சபித்தார். 100 பேரும் உடனே மாண்டனர். விஸ்வாமித்திரருக்கு தாங்க முடியாத அவமானம். இவ்வளவு பெரிய சேனையும் ராஜாவான நானும் ஒரு சாதாரண பிராமணிடத்திலே போய் தோத்துட்டு புறமுதுகிட்டு ஓடுவதா அப்படின்னு நினைச்சு பார்த்தார். அது வசிஷ்டருடைய இதனால இல்ல, அவர் பண்ணிருக்கிற தபசுடைய வலிமை, அந்த தபசு தான் எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு மனசுல நினைச்சார். இந்த மாதிரியான தபோ வலிமை தாமும் பெற வேணும்னு நினைச்சுண்டு அவர் சந்நியாசம் வாங்கிட்டு மிக கொடூரமான தவத்திலே ஆழ்ந்தார். ஆனா மனசுல தூய்மையே இல்லை. பஞ்சம் தீர்த்துக்காக இந்த தபசை பண்றார். அதன் பயனாக 1000கணக்கில் அற்புதமான அந்த ஆயுதங்களை தான் பெற்றார். வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே புகுந்தார். அந்த ஆசிரமத்தையே புரட்டி போட்டு நிர்மூலமாக்கினார். வசிஷ்டருக்கு மகா கோபம். விஸ்வாமித்திரருக்கு இருந்த அந்த கர்வத்தையும் இருமாப்பையும் வசிஷ்டர் நன்றாக அறிந்தவர். க்ஷத்திரியனே மிகுந்த பலம் உள்ளவன், பிராமணனுக்கு பலம் கிடையாது. அதனாலே அவன் க்ஷத்திரியனிடம் படிந்து அடங்கித்தான் போக வேண்டும் என்பது விஸ்வாமித்திரனுடைய ஒரு தீர்மானமான எண்ணம். பிரம்மதண்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு
பிரம்ம தேஜஸுக்கு எதிரில் உமது பலமெல்லாம் பயனற்றதாகிவிடப் போகிறது பாரும் என்று வசிஷ்டர் விஸ்வாமித்திரனுக்கு சொன்னார். அவ்வாறே நடக்கவும் நடந்தது. அத்தி அற்புதமான பயங்கரமான பெரிய பெரிய அஸ்திரங்களை எல்லாம் விஸ்வாமித்தர் வசிஷ்டரின் மீது செலுத்தினார். வசிஷ்டர் கொஞ்சமும் கலங்காமல் பயப்படாமல் தன்னுடையதான பிரம்மதண்டத்தின் மகிமையினாலே எல்லாவற்றையும் வென்றுவிட்டார். விஸ்வாமித்திரர் கடைசியிலே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தார். அந்த பிரம்மாஸ்திரத்தை ஆணு வாய திறந்து வசிஷ்டர் அப்படியே விழுங்கிவிட்டார். அப்போது அவருடைய உடம்பில் ஒவ்வொரு மயிர்காலிலும் அக்னி அப்படியே ஜுவாலையை கக்கித்தான். படு பயங்கரமா காட்சியளிச்சாராம் வசிஷ்டர். தம்முடையதான பிரம்மாண்டமான ஆயுதங்கள் எல்லாமே வசிஷ்டருடைய பிரம்மதண்டமாகிய கேவலம் ஒரு தடிக்கு முன்னாலே பயன்படாமல் பயனற்று வீரியமில்லாமல் போய்விட்டதை கண்கூடாக பிரத்யக்ஷமாக பார்த்த விஸ்வாமித்திரர் அப்படியே மனசு முடிஞ்சு போய் வெறுத்து போய் சொல்றார், திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம். க்ஷத்ரிய பலம் இழிவானதுதான், பிரம்ம தேஜஸினுடைய பலம்தான் மிகவும் வசதி அப்படின்னு சொல்றார். இப்படி பல்லாயிரம் ஆண்டுகள் மேலும் மிக கடுமையாக தபஸ் பண்ணி எல்லா தேவர்கள் சதுர்முக பிரம்மா இவர்கள் முன்னிலையிலே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை விஸ்வாமித்திரர் பெற்றார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ரெண்டு பேரும் முன்புள்ளதான அந்த பகை உணர்ச்சி நீங்கி மிக உற்ற நல்ல நண்பர்களாக ஆனார்கள். இதற்கு மேலே அஷ்டவசுக்கள் மேலும் அதற்கு மேல் வருகிறவர்களை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டு அமைகிறேன். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குருசாரி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.